ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வச்சுட்டு மாமே வீட்டு ஸ்டைல் அண்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேன்பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருப்பேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு, ஒரு நான் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். இந்த பாசிப்பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு அதாவது எப்படின்னா, நல்லா சூடாகிற அளவு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடும். சில பேருக்கு டவுட் இருக்கும், இது வந்து சூடாக கூட. இப்போ நம்ம பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. அடுத்தது பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்தனால இப்போ நான் வந்து பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துறேன். அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதே குக்கரில் அரிசி நல்லா கழுவிட்டு அரிசியை சேர்த்துறோம். அரிசி நல்லா கழுவி வச்சு அரிசி ஃபுல்லாக சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறோம். கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தண்ணி விடணும் அப்படிங்கிற சில டவுட் இருக்கும். இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் அதே டம்ளரில் ஏழு டம்ளர் தண்ணி எடுத்துட்டால் போதுமானது. இப்போ நான் ஏழு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். அரிசியும் போட்டாச்சு, பாசிப்பருப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதுக்கு இடையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா சில பேர் வந்து இதில் பொங்கலில் உப்பு கம்மியாக தேவைப்படுங்கிறவங்க, இதில் பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தேவையானால உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துறோம். மிளகு வந்து சில பேர் வந்து பாதியாக இடித்து போடுவாங்க, அதில் கொஞ்சம் காரமாக இருக்குது குழந்தைகளுக்கு, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஆயிலுக்கும் இந்த தண்ணிக்கும் சேர்ந்து நல்லா வேகிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா, சாப்பாடும் பருப்பும் சேர்ந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மசிச்சு தர மாதிரி ஒரு இதில் பக்குவத்தில் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுடலாம். விசில் வந்து ஒரு எட்டு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேரலாக குக்கர் விசில் எட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாணலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறீங்க. ரொம்ப அதிகமாக தேவையே கிடையாது, அதுதான் இதோட மெயின் ட்ரிக்ஸு. நீங்கள் அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நெய் எடுத்தாச்சு. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா நெய் சூடாயிட்டாலே அதுலேயே வந்து நம்ம சீரகம் மிளகு எல்லாமே பொரிஞ்சிடும். அதனால் நான் திரும்ப இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த லோ ஃப்ளேம்லேயே எல்லாமே பொரிஞ்சிருது, நல்லா பொரிஞ்சிடும், நீங்கள் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு ஒரு இன்ச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்யூ நட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறம்
குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அரிசியும் நல்லா கொள்ளையாக வேந்துடுச்சு. ஸோ செம டேஸ்டியாக இருக்கும், ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேஷ்யூ நட்டை வந்து நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் சும்மா ஸ்மூத்தாக கிளறினாலே போதும், ரொம்ப எவ்வளோ கிளறிங்களோ அவ்வளோ வந்து குழஞ்சிரும். ஏன்னா ஆல்ரெடி குழஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல குழந்தைகள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா குழைய கிளறி விட்டுக்கலாம். இல்லை நம்ம பெரியவங்கன்னா சும்மா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கிளறி விட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாமி வீட்டு பொங்கல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு பொங்கல் கிடச்சிச்சு. செம்மையாக கொலையாக இருக்குது. நான் இதில் வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் சேர்த்துருக்கேன். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.